ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னைக்கிலி சமையல். நாம் இன்றைக்கி பாலக்கீரையில் ஒரு சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஈஸியான ஹெல்த்தியான ஒரு சூப்பு, இந்த விண்டர் சீசனுக்கு ஏற்ற ஒரு சூப்பு. நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க, செய்யறதுக்கு முன்னாடி அன்னைக்கிலி சமையல் வீடியோஸ் இப்போ தான் பார்க்குறனாக்க அன்னைக்கிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். இப்போ நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பாருங்கள், இதுதான் பாலக்கீரை. இப்போ தெரியாதவங்களுக்காக நான் இந்த ஒரு கட்டு பாலக்கு எடுத்திருக்கேன். இந்த ஒரு கட்டு பாலக்கை நம்ம வந்து இதோடு நறுக்கிட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டரில் நல்லா தண்ணியில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தெரியாதவங்களுக்காக தான் இது நான் பாலக்கீரைன்னு காட்டுறேன். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி நான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ ஒரு கடாயி வச்சு, கடாயில் நல்லெண்ணெய் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் விட்டுருக்கேன். அந்த எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துட்டு, ஜீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பாலக்கீரையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் ஒரே நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டோம்னா ஹீட்டில் வந்து ரொம்ப சுருங்கிடும். சுருங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான இந்த ஒரு கட்டுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம விட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப வதக்கக்கூடாது, ஒரே ஒரு நிமிஷம். நம்ம வந்து ஸ்டவ்வை கையில் வச்சு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப வதக்கினா இந்த கலர் மாறிடும், கீரையோட கலர் மாறக்கூடாது. இப்போ வந்து நான் வாட்டர், 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் சூப்புக்கு 2 கப் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துடலாம். இப்போ இது கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். எப்பவுமே கீரை சமைக்கும்போது மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க. அதில் நம்ம ஏதாவது மருந்து வந்து தோட்டத்தில் அடிச்சிருந்தாங்கன்னா கீரைக்கு, நம்ம அதை மூடி வைக்கும்போது அது வேகும்போது அந்த ஆவியில் போயிடும். மூடி வச்சோம்னாக்க அது நம்ம ஃபுட்டில் வந்து இதாகும். அதனால் திறந்து தான் கீரையை சமைக்கணும். இப்போ நம்ம இந்த சூப்பு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபில்டர் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த தண்ணி இருக்கட்டும். நம்ம இதை அரைக்க போகிறோம். இந்த பாலக்கு வந்து கீரையை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டை வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம். இப்போ அரைச்சாச்சு. நம்ம இந்த வாட்டரை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஹீட்டாக இருக்குது, அதனால் நம்ம இதில் இப்போ நம்ம இதை என்ன செய்யலான்னு பார்ப்போம். பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் போட்டிருக்கேன். இந்த பட்டர் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போறேன்னா, பூண்டு வந்து நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக. இப்போ அதை போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த பூண்டு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த நறுக்கி வச்ச ஆனியன் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதை நல்லா நம்ம இந்த ஆனியன் வந்து ரொம்ப கருகக்கூடாது, லைட்டாக வந்து வதக்கிக்கலாம். போதும், பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஆனியன் வந்து லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நம்ம இந்த சூப்பு, பாலக் சூப் தயார் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வேக வச்சு அடித்து வச்சுருக்கோம்ல, இதை வந்து விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம கொஞ்சம் பெப்பரும் ஜீராத்தூள், இது ஒரே ஒரு பிஞ்சு வந்து ஜீரகத்தூளும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை கலர் மாறாமல் இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ சால்ட்டு தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை, இது சூடாகவே இருக்குது. அதனால் வந்து சும்மா லைட்டாக நம்ம எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், சூப்பரான பாலக் சூப் தயார். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ வயசானவங்க, குழந்தைங்களாம் கீரை சாப்பிடல, டைஜஷன் ஆகலை அப்படின்னு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சூப் வச்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி, இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கும். ரொம்ப அருமையான ஒரு சூப்பு, ஹெல்த்தியான சூப்பு. உங்களுக்கு என்னோடய சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, அன்னைக்கிலி சமையல் வீடியோஸ் இப்போ தான் பார்க்குறேன்னா அன்னைக்கிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.